சவுதி அரேபியாவில் இருசக்கர வாகனங்கள் அதாவது பைக் ஓட்டுபவர்களின் கவனத்திற்கு. சவுதி அரேபியாவில் தற்பொழுது பெரும்பாலான இடங்களில் இருசக்கர வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்களுக்கான சோதனைகள் நடைபெற்று வருகிறது. இதை வந்து நம்ம வந்து சவுதி போக்குவரத்து துறையின் அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலமான ஈ மூரூர் தளத்திலே பார்க்கலாம். பல நகரங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் வந்து மிக முக்கியமாக பைக் ஓட்டக்கூடியவர்கள் அவர்களுடைய பைக்கில் வந்து நம்பர் பிளேட் இருக்கணும். நம்பர் பிளேட் இல்லைன்னு சொன்னால் அந்த வண்டி பறிமுதல் செய்யப்படும். மேலும் ஒரு 5 விதிமுறைகளை பின்பற்றுமாறு போக்குவரத்து துறை வலியுறுத்துகிறது. அது என்னென்னு சொன்னாக்கா, ஹெல்மெட் அணிவது, அதே போல் அதான் நம்பர் பிளேட்டு நான் பைக்கில் இருக்கணும். நியமிக்கப்பட்ட பாதையில் வாகனத்தை ஓட்டுவது, பாதைகளுக்கிடையே நுழைய வேண்டாம். அதாவது நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் ஓட்டணும், ரோடு ட்ராக்லாம் மாறி மாறி ஓட்டாமல் நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் வாகனத்தை ஓட்டுவது. அதே போல் வேக வரம்பை பின்பற்றுவது, ரொம்ப வேகமாக போகாமல் நார்மல் ஸ்பீடில் வண்டி ஓட்டுறது. அதே போல் வாகனங்களுக்கிடையே போதுமான தூரத்தை பின்பற்றுவது. நமக்கு முன்னாடி ஒரு வண்டி போதுன்னா போதுமான ரொம்ப பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு பைக் ஓட்டுறது. ஃபுட் டெலிவரிக்காண்டி இந்த பைக் யூஸ் பண்ணுவீங்க, அதே மாதிரி ஓன் யூஸ்க்காண்டி பக்காலா போகிறதுக்கு, சுய தேவைக்காண்டி பைக் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூஸ் பண்ணுறவங்க வண்டியில் நம்பர் பிளேட் கண்டிப்பாக இருக்கணும். நம்பர் பிளேட் இல்லைன்னு சொன்னாக்கா சோதனையின் போது வண்டி பறிமுதல் செய்யப்படும். அதே போல் நான் மேற்சொன்ன அந்த விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவது சிறந்தது. தாடிக்காரன் நிக்கிறானே, பிடிச்சானா நுங்க நோண்டிடுவானே, திரும்பி போனாலும் விரட்டி பிடிப்பாங்க இல்லையா? சட்டிய மாட்டிட வேண்டிதான். அம்மா, தலைக்கு மேல ஒரு மலையை வச்ச மாதிரியே இருக்கே, எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறணும்? நிறுத்து நிறுத்து. என்ன பப்ளிக் ரோட்ல இப்படி அரை குறைவா போறியா? என்ன ஃபாரினர் நினைப்பா? நாங்களும் ஃபாரினர் ஃபேமிலி தான் சார். ஃபாரினரா? பாடியை பார்த்தா பழங்கஞ்சி குடிச்சோமா இருக்கு, ஃபாரினருங்கிற தெரியுது இல்ல? மண்ட பத்திரம் ஆ